ஹலோ, வெல்கம் டு வெங்கிஸ் வியூவர்ஸ். ஸோ அமெரிக்கா வர்றது வந்து பெரிய கனவாக இருக்கும் எல்லாருக்கும். அமெரிக்கா வந்து ஒரு 3 வருஷம் ஆகியும் ஒரு கனவு வந்து இவருக்கு நிறைவேறாமவே இருக்கு ரொம்ப நாளாக. அந்த 3 கனவை இன்னைக்கு நிறைவேற்றணும்னு தான் போகிறோம். ஏன்னா இந்த 3 ஆசை இருக்கும் பார்த்தீங்களா அவருக்கு. இந்த 3 ஆசை என்னடா, நம்ம சென்னையில் நிறைவேற்ற முடியாதா, அதுக்கு அமெரிக்கா வரைக்கும் போய் நிறைவேற்றணுமா நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அந்த ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அவரோட தலைமுடிக்கு வந்து கலர் கலராக புள்ளிங்கோ அடிச்சிருக்காங்கல்ல அந்த மாதிரி கலர் அடிக்கணும். 2வது வந்துட்டு டாட்டூ போடணும் அவர் கையில். 3வது வந்துட்டு கம்மல் குத்தணும். இந்த 3மே வந்துட்டு அவர் எங்கே இருக்கிறவர், ஹைதராபாத்துக்காரர் பேசிக்காக, அங்கேயே பண்ணியிருக்கலாம். பட் அவர் பையன் காலேஜ் போய்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி தேதிக்கு அவர் வந்து ஹைதராபாத்தில் போயிட்டு இதெல்லாம் பண்ணார்னா வீட்டில் வந்துட்டு அவ்வளோதான், அவர் வீட்டிலே உள்ள விட மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க வீட்டில் ஸ்ட்ரிக்ட்டு அவங்க வீட்டுக்காரமா. பையன் வந்து காலேஜ் போகிற வயசில் இவருக்கு வந்து தலைமுடிக்கு வந்து கலர் அடிக்கிறதோ இல்லை டாட்டூ போடுறதோ இல்லை கம்மல் போடுறதோ அது அந்தளவுக்கு வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க வீட்டில். ஸோ அதனால் அமெரிக்கா வந்து ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்காராம், யாருமே வந்து அவரை கூட்டு போயிட்டு இந்த இதை வந்து நிவர்த்தி பண்ணி விடலை. ஏன்னா இவராக வெளியே போயிட்டு ஒரு 4 பேர்கிட்ட பேசி செய்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, நீங்கள் கூட்டு போயிட்டு எனக்கு இது மட்டும் பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காரு. இவரை இன்றைக்கி நம்ம கூட்டு போயிட்டு ஒரு முதல்ல தலைக்கு வந்து கலர் அடிக்கலாம், அதுக்கப்புறம் காதுக்கு கம்மல், அதுக்கப்புறம் டாட்டூ, இதுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட் வரும் பார்த்தீங்களா. அந்த அமௌண்ட் வந்துட்டு என்னன்னு நான் வந்து 1 by 1 கம்ப்ளீட் ஆகிறப்ப போடுறேன். இப்போ மொத்தமாக இந்த 3 சேலஞ்ச் தான் இன்றைக்கி இவர் கூட்டு போய் நம்ம பண்ண போகிறோம். வில் கெட் இன் டு த வீடியோ. இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு. இன்றைக்கி இந்த 3 டாஸ்க்கு வந்துட்டு எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இல்லை, எல்லாத்துக்குமே நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க 1 by 1 பார்க்கலாம். நரை வந்து ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால இதில் வந்து கலர் வச்சா அந்தளவுக்கு எதுவும் எடுபடாது. எதிர் நம்ம ஒன்று பண்ணலாம், எனக்கு இருக்கிற மாதிரி ஃபுல்லாக பிளாக்காகவே அவருக்கு வந்து அடித்து விட்டுலான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அந்த பிளாக் அடிக்கிறதுக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் இங்கே வரத்தே வரலங்க, நாங்கள் வீட்டிலேருந்து அடிச்சிருமா அதை. ஸோ இது வந்து அவருக்கு ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து ஆசைங்கிறதுனால கண்டிப்பாக அடிச்சு தாங்கணும். அப்போ புழு அடிக்கிறாமா, நாங்கள் புழு அடித்தா ரொம்ப கொடூரமாக இருக்கும், தயவு செஞ்சு வேணாம், அவர் வயசுக்கு செட் ஆகாது. ஸோ ஒரு வழியாக பேசி முடித்து ஒரு ப்ரௌன் கலர் அடிச்சிடலான்னு பிளான் பண்ணி, இப்போ ப்ரௌன் கலர் அடிக்கலான்னு பிளான் பண்ணி அந்த லேடி வந்து சைடு ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ ப்ரௌன் கலர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, என்னடா இந்த மாதிரி இருக்குது, முடி நிறையெல்லாம் இருக்குது, ஏதோ ஒரு கலர் இருந்துச்சுன்னா அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமே, இதெல்லாம் 2 மிக்ஸ்டாக இருக்கேன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனாங்க. பட் சுச்சுவேஷனில் நாங்கள் எடுத்து சொன்னோம், இந்த மாதிரி அவர் எப்படினாலும் வந்து இன்றைக்கி பண்ணி ஆகணும், அதுக்கப்புறம் டாட்டூ பண்ணணும், அப்புறம் கம்மல் வாங்கணும், கம்மல் போடணும், நிறையா இது இருக்கிறதுனால ஏதோ ஒன்று டக்குன்னு பண்ணி விடுங்கன்னு சொன்னோம். So excited, this color I want to see after washing my hair. So
வந்து டோட்டல் வந்து $146. ஃபர்ஸ்ட் டாஸ்க் பார்த்துருப்பீங்க, அருமையாக முடிஞ்சு. ஸோ செகண்ட் டாஸ்க் ஆல்ரெடி பேசி வச்சுருக்கேன், டாட்டு பண்ண போகிறோம். உங்கள் 2:00 அப்பாயின்மெண்ட். ஸோ வி ஆர் கோயிங் டு டாட்டு சர்வ்.